வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஏகேஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பணியாரம் சூப்பராக ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து இட்லி மாவிலேயே வந்து பணியாரம் நம்ம ஊற்றிக்குவாங்க. ஆனால் நான் வந்து இங்கே பச்சரிசியில் தான் ட்ரெடிஷ்னல் வே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு உங்கள் பாட்டி அப்பத்தா அம்மாச்சி கையில் நீங்கள் சாப்பிட்ட அந்த ஞாபகம் ஒரு சூப்பராக ஸ்பாஞ்சியாக செமையாக இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு வந்து 200 கிராம் பச்சரிசி, 50 புழுங்கலரிசி, 25 உளுந்து, வெல்லம் 125 கிராமு, நம்ம இதுதான் அளவு. நல்லா வந்து கெட்டியாக ஆட்டிக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் நம்ம வெல்லம் வேற காய்ச்சி ஊற்றணும், அப்புறம் பணியாரம் வரவே வராது. எனக்கு வந்து அன்றைக்கி நான் வந்து 125 கிராம் வெல்லம் போட்டிருந்தேன், கரெக்டான அளவு. ஆனால் என்னென்னா, இந்த வெல்லம் வந்து இனிப்பு கம்மியாக இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் 25 கிராம் போட்டு 150 வெல்லம் போட்டிருந்தேன். ஸோ இதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், திட்டமாக ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அது வடிகட்டணும், அவ்வளோதான், அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாவு வந்து நம்ம கெட்டி ஆடிருக்காங்க, ரொம்பலாம் பொங்கி வராது, ஓரளவுக்கு தான் பொங்கி இருக்கும். அதில் வந்து நம்ம நல்லா தண்ணி நம்ம காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, வெள்ளத்தை, அந்த இதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கறந்துருங்க. ஸோ நல்லா ஃப்ளோயிங் கன்சிடர், ஒரு தோசை மாவு பதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோதான். நான் திரும்ப அளவு சொல்கிறேன், 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் புழுங்கலரிசி, உளுந்து 25 கிராம், வெல்லம் 125 கிராம். இந்த வெல்லம் பத்தாததுனால, இனிப்பு பத்தாததுனால 150 கிராம் நான் வந்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். மாவு மறந்துடாதீங்க, கெட்டியாக ஆட்டணும், தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். வெல்லம் வந்து உங்களுக்கு அது வந்து வடிகட்டணும், அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க நமக்கு, பிகாஸ் டஸ்டெல்லாம் இருக்கும்ல அதனால. ஸோ அது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது, மாவு கெட்டியாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து இதுவே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லாப்பசோடா எதுவுமே போட தேவை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ஹார்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நான் இதிலே கொஞ்சமாக காரப்பணியாரமும் ஊற்றியிருந்தேன். உங்களுக்கு ஷியோராக சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி உங்கள் பாட்டி கையில் நீங்கள் சாப்பிட்ட ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்தளவு ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பை பை.